பக்கத்து பில்டிங்ல இருந்து யாரும் உள்ள வர முடியாதுல்ல முடியாது சார் ட்ரோன்ஸ் எல்லாம் பொசிஷன்ல இருக்கா இருக்கு சார் அப்புறம் அப்படியே நில்லுங்க நான் கூப்பிடுற வரைக்கும் அசைய கூடாது ஐ சார் ஐயோ இவனா கத்தியே சவரிப்பானே கடமை தவறாத ஹாரி சேரஜ் வந்திருக்கு சார் நான் சின்சியரா இருக்கு சீரியஸா இருக்கு நீ பதட்டி மேலாம இருக்கீங்க சார் தூத்துக்குடி வாய்ஸ் வந்திருக்காங்க வர சொல்லட்டுமா சார் கன கச்சிதமா காரியத்தை முடிச்சிடலாம் சார் ஆர்டர் கொடுங்க சார் ஆர்டர் கொடுங்க சார் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா முதல்ல அவங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு கேப்போம் அதுக்கப்புறம் சொல்றத பத்தி யோசிக்கலாம் ஐயோ ஓல்ட் பார்மலா இது ஒரு வாக்கி டாக்கி மணியா பேசு பேசு பேசி தொலை இங்க பாருங்க நான் சிட்டி கமிஷனர் தன்ராஜ் வந்திருக்கேன் உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க ஹாஸ்டேஜஸோட சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும் மதிக்கல ஆர்டர் கொடுங்க சார் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பான் எஸ் இந்த மாதிரி சைலண்டா இருந்தா எப்படி உங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு சொன்னாதான் ஃபாதரா நெகோஷியேட் பண்ண முடியும் கொஞ்சம் கூட மதிக்கல கேவலமா இல்ல யோ சார் ஒன் செகண்ட் ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க சார் ஆர்டர் மீ ப்ளீஸ் பாய்ஸ் வெயிட் பண்றாங்க சார் ஓகே கொஞ்சம் வெயிட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பாய்ஸ் கம் கம் பாஸ் கம் பாஸ் சார் தி சாலர் மை எல்லோ பாய்ஸ் இனி அது டியூட்டில டி-ஷர்ட் சார் நாங்க ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் ஒரு கலர்ல டி-ஷர்ட் போடுவோம் பட் ஒயிட்ல மட்டும் போட மாட்டோம் ஏன்னா டாக்டர் பப்ளிக் நினைச்சுடுவாங்க சி தட் இஸ் ஆல்சோ மை எல்லோ பாய்ஸ் ஹாரிஸ் கொக்கா யோ அவன் எதுக்கியா வேன் மேல ஏறிக்கிறான் ஐ அம் ரெடி ஃபார் ஷூட் அவுட் சார் பழக்க தோசம் வேணா பார்த்தாவே ஏறி வருங்க பசங்க பழக்க தோசத்துல பப்ளிக் சுற்ற போறான் சுற்றுவாங்க சார் அதுல உங்க ஆர்டர் கேக்குறேன் ஐயோ கட்டாதியா பிரச்சனை இருக்கு பாய்ஸ் வெயிட் உங்க கண்ணுக்கு கண்டிப்பா வேலை வரும் நம்பிக்கையோட இருங்க கட்டாதியா கட்டாதியா சும்மாரியா கொஞ்ச நேரம் சும்மா இருயா நான் சும்மா தான் இருக்கேன் வாக்கி டாக்கி பறந்தனார் போங்க ஹலோ இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது இதுக்கு நீங்க பதில் சொல்லனா ஷூட் அவுட் தர எனக்கு வேற வழி இல்ல ஆமா மண்டிப்பட்டு உருவுங்க அவன்ட ஹலோ கேக்குதா உயிர் சேதம் கம்மியா இருக்கணும் சார் 100 பேரை காப்பாத்தணும்னா 10 பேரை பலி கொடுக்கிறது தப்பே இல்ல 1:10 கவர்மெண்ட் கண்டுக்காத விடுங்க கண்ணெடுத்து கையில வை கை நம நமங்குது சொல்லுகல நீ என்னடி சொல்ற அவார்டு ஆபரேஷன் எதுக்கு சார் ஆபரேஷன் அபாசம் பண்ண சொல்றீங்க நாங்க அவார்டு வாங்குறது பிடிக்கல உங்களுக்கு உள்ள பப்ளிக் மட்டும் இல்லையா என் பொண்டாட்டி இருக்காயா அப்படியா சொல்லுங்க சார் உடனே போட்டு வந்துற போய் இல்ல சார் உங்க பொண்டாட்டி பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல அந்த நாகரிக போய் போட்டு வந்துற சொல்லுங்க சார் அபார்ட் மிஷன் எதுக்கு சார் அபார்ட் மிஷன் எதுக்கு அபார்ட் மிஷன் நம்ம ஓட்டலுக்கு போய் என்ன சார் சொல்றோம் என்னையா சொல்ற பதவி பிரமாண சமயத்துல உறுதிமொழி எடுக்க போய் என்ன சொல்றோம் மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் சின்ன குழந்தையா பெரிய குழந்தையா மாமனார் மாமியார் எங்க அத்தா யாருக்காகவும் கடமை விட்டு கொடுத்த கூட சொல்லல சார் கேவலம் ஒரு சுமாரான பொண்டாட்டிக்காக கடமை விட்டு கொடுக்க சொல்றீங்க காது வலிக்குது கத்தாதயா எனக்கு மனசு வலிக்குது சார் இந்த கத்து கத்துறா ஹரி படம் நிறைய பாப்பானோ அம்மா காயத்ரி ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன் சார் ஏட்டோ ஒரு 5000 கேட்டிருந்தான் என் செல்ல உள்ள ஆப்ப தட்டி 5 நிமிஷத்துல அனுப்பிடுவேன் சார் எவனோ தரான்னு ஆசைப்பட்டு அவளுக்கு அவளே ஆப்ப வச்சு மாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க மாமா காப்பாத்துவோம் மாட்டிட்டு சாவடி ஷூட் அவுட் இல்லையா சார் அங்க பொண்டாட்டி பொழகிட்டு கிடக்க ஷூட் அவுட்டா ஷூட் அவுட் கமிஷனர் தன்ராஜ் சுத்த வேஸ்டியா எனக்கு மட்டும் பவர் இருந்ததுன்னு வச்சுக்கியா பொண்டாட்டியாவது இறங்கி அட்டாக் பண்ணிருப்பேன் விடமாட்டேன் ஒவ்வொருத்தரையும் நான் பிச்சை எடுத்து போட வச்சது சார்
வராது, இனிமே காசு வராது, வராது, இனிமே காசு வராது. என் காயத்திரி என் பிள்ளைய கொண்டுருவாங்களே. உன் செக்யூரிட்டி சர்வீஸ் பேர் என்ன? பேரு சக்திமான். சக்திமான், சக்திமான். அனிருத்துக்கு பெரியப்பா மாதிரி இருந்து சக்திமான. சக்திமான் விடியா. எப்பா போல்டு, அவன் ஆளு நேரில் இல்லைன்னு பஞ்சு டயலாக்லாம் பேசிட்டோம்ப்பா, அவன் ஏதாவது பண்ணுறான்னு பயமா இருக்குப்பா. நீ பயப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது பாபு. நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பார், ஃபோன் பண்ணுறேன். அவனால் வெளில கம்யூனிகேட் பண்ண முடியல. வாக்கி டாக்கியில் அவன் பேசுனா நம்ம ஃப்ரீக்வன்சியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜாமர் இன்னும் ஆன்ல தான் இருக்கு, அவன் ஃபோன்லேயே பேச முடியாது. பாபு செல்லுல சிக்னல் இல்ல பாபு. தீவிரவாதிங்க ஜாமர் வச்சு கவர் பண்ணிட்டானுங்க. இது என் தாத்தா குல்பீரோட போன். ரஜினி சாரே இது இமயமலைக்கு எடுத்து போனாலும் டவர் கிடைக்கும். இப்ப பார் தாத்தா, இதுவரை நீ எனக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை, இந்த டவர் மட்டும் கொடுக்குறியா? குல்பீர் தாபா தாத்தல்ல. பாபு. ஹலோ மிஸ்டர் கவரிமான். நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா பாபு. இங்க இருக்கிற மொத்த மொக்க பீசி நம்ம தான் காப்பாத்தணும் போல இருக்கு. முதல்ல போய் உன் பாடி காப்பாத்தீங்கடா. என் கூட மட்டும் தான் பேசுவியா? அறிவு கேட்டவன விவரமா பேசுறவங்க குறா குறா. என் கூட தான் பேசுவானா? ஏன்னா இந்த மாலை பத்தி மொத்தமும் எங்களுக்கு தான் தெரியும். உள்ள எத்தனை டெரரிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, ஹாஸ்டல் சோசோட நிலைமை என்ன, இது மாதிரி ஏதாவது விசாரினா கண்டதையும் பேசிட்டு இருக்கேன். பாபு, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் மாஸ்க் போட்டதால எங்களுக்கெல்லாம் அடையாளமே தெரியல. அதனால அடையாளம் தெரியற மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி விடுப்பா. டேய் பணங்க பாடி, நாங்க என்ன ரிசப்ஷன் கடை வந்துக்கிறோம், தீவிரவாதிகிட்ட மாட்டிருக்கடா, போட்டோலாம் எடுத்து கொடுக்க சொல்றேன். டேய் அங்க யாருக்கிட்டே போன குடுறா. சரி முடிச்சுட்டு பேசு. சக்திமான்ஜி, அங்க தீவிரவாதி போட்டோ கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, என் குடும்பத்தை காப்பாத்த போற மாதிரி என் குலசாமி அவன் போட்டோவை காட்டினா தொட்டு கும்பிட்டுக்குமா? ப்ளீஸ் சாமிமா. ஆனா அத பார்த்தா நீ மயக்க போட்டு விழுந்துடுவியே. அங்க உயிரே போக போகுது, மயக்க ஒரு மேட்ராமா? ப்ளீஸ் சாமிமா. அப்ப பாத்துக்க, லுக் அட் தி பியூட்டி. சத்தியமா இவன் தானா? இவனே தான். முடிச்சா முடிச்சா முடிச்சா. ஐயோ முடிச்சா முடிச்சா முடிச்சா. சார் தீரா விட்டுருவானுங்க சார் பணம் கொடுத்தா. ஆனா இவன் இருக்கா பாருங்க, தரமட்டான் தரமட்டான் ஆகிருவான் சார். டேய் இவனுங்க எல்லாரையும் நம்ம பிளான் பண்ணி தூக்கணும். வாலண்டியரா வந்து சிக்னல் ஆனுங்களே அந்த 10 VIP எங்கடா? இதோ இந்த வர்க்கம் வரேன். டேய் இவன் ரெண்டு இந்தியன். வாய் விடுறா. நாங்க தமிழ்நாட்டே இப்ப தெரியுமா? வாய் கிழிச்சிடுவேன். டேய் வாய் வச்சு தண்ணா இல்ல தான் பலறோம். வாய் விடுறா. சரி 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 டேய் ரஞ்சிதா. அப்படியே அங்க பறறோ. அவன் என்ன பண்றானோ? டேய் டேய் என்னடா பண்ற? தெரியுமா? அவங்களால புடுங்க முடியாதத புடுங்க சொல்றாங்க. பாம் ஒயரையா தியாகு, மால்குள்ள ஆட்டம் காட்டன யாரு கண்டுபிடிச்சாச்சு தியாகு? அவன் உயிருக்கு மேல நினைக்கிற ஒண்ணு இங்க இருக்கு. இங்க கதற சத்தம் கேட்டா அவன் தன்னால ஓடி வருவான். டேய் ஜோக்கர் சொல்றா, யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிருச்சு.
ஒரு நிமிஷத்துல நீங்க வரல, நீ உயிர் உயிர்னு சொல்லிட்டு இருந்தேன், அது இருக்காது. எல்லாம் போச்சு, அந்த வெள்ளக்கார பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சுடா பாபு? உன் மனசு என்ன கல்லா நேரம், நீ அங்க இருக்கணும், உன் காதலியை காப்பாத்த. போல்டு மார்க்கெட் தான் ஒண்ணுமே பண்ணல அவனுங்க. அப்ப அடி வாங்குறது யாரு? உயிர். இருப்பாங்க நிஜ ஆன்டி இண்டியன். ஒரு அப்பு அப்புன்னு ஒன்ன காலையே விழுந்துருவாங்க. போல்டு பாம கண்டுபிடிக்கணும்னா பாபு சரணாடணும். பாபு நீ போய் நீயா மாட்டிக்க போறியா? யோ நாயா மாட்டினா? அவனுங்களை பொறுத்தவரை நீ தான் பாபு, நீ போய் சரணாடி. அவனை கபலீகரம் பண்ணி செதைச்சு சாச்சு வச்சுட்டான். கபலீகரம் பண்ணிட்டாங்களா? உயிரே உயிரே, யாருப்பா நீ? என்ன தெரியல? தெரியலையாப்பா. கண்ணை ஓபன் பண்ணி நல்லா ஃபோக்கஸ்ல பாருங்க. இது சாதாரண போட்டோ இல்ல, ஏ உயிர் உள்ள வரைக்கும் இத நான் மறக்க மாட்டேன். சே சே சே, என்னால இந்த போட்டோவை மறக்க முடியலப்பா. திரைக்கதுல தோய் வரும்போதெல்லாம் பழைய வில்லனை இறக்கிடுவாங்க, இப்போ எந்த பைத்தியம் வர போகுதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு பில்டப் மியூசிக் வேற போடுவாங்க.